ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் பியூட்டி வேர்ல்டு சேனல் இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா முல்தானி மட்டையை பயன்படுத்தி எப்படி நம்மளோட ஸ்கின்னை வந்து இன்ஸ்டண்ட் ஒயிட்டாகவும் க்ளோயிங்காகவும் வச்சுக்கலான்றத ஈஸியான ஃபேஸ் பேக் மூலமாக பார்த்துக்கலாம் ஏற்கனவே நம்மளோட சேனலில் வந்து முல்தானி மட்டியை பயன்படுத்தி எப்படி நம்மளோட சர்மத்தில் உள்ள பிம்பிள்ஸை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணலான்றத வீடியோவை அப்லோட் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் செக் பண்ணி பாருங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபேஸ்பேக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்க்ரப் வந்து பார்த்துடலாம் ஸ்க்ரப்புக்கு தேவையான பொருள் அரிசி மாவு இரண்டாவதாக ஆளுவெரா ஜெல் வந்து பயன்படுத்துகிறேன் நான் வந்து கடையில் யூஸ் பண்ண கற்றாலி ஜெல் வந்து பயன்படுத்துகிறேன் உங்கள் வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஜூஸை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அடுத்ததான் தேன் இந்த மூணையும் தான் வந்து நம்ம ஸ்க்ரப்புக்கு யூஸ் பண்ண போகிறோம் நான் உங்களுக்கு கையில் அப்ளை பண்ணி காட்டுறதுனால ஒரு ஒரு ஸ்பூன் வந்து குவான்டிட்டியை எடுத்து மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் டைரெக்டாக நீங்கள் உங்கள் முகம் மற்றும் கழுத்துக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் உங்கள் முகம் மற்றும் கழுத்துக்கு ஏற்ற மாதிரியான குவான்டிட்டியை வந்து எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் அப்போ இது எல்லாமே ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எனக்கு இந்த பதத்தில் வந்து வந்துரு பாருங்கள் இதை உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் ஸ்பூனில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போது நம்மளோட ஸ்க்ரப்பை வந்து ரெடி பண்ணிட்டோம் இதை வந்து நான் உங்களுக்கு கையில வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன் இதை கையில் நல்லா நல்லா மசாஜ் பண்ணி ஒரு நிமிஷத்துலேருந்து ஒன்றரை நிமிஷம் வரைக்கும் நல்லா மசாஜ் பண்ணுங்க இந்த அரிசி மாவு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து கலரு கொடுக்கும் அடுத்ததான் அலுவரா ஜெல் வந்து நம்மளோட முகத்தில் வயதான தோற்றத்தையும் சுருக்கத்தையும் வந்து கம்மி பண்ணும் அடுத்ததாக தேன் வந்து நம்மளோட முகத்தில் ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கும் அதுக்காக தான் வந்து இந்த ஸ்க்ரப்பை வந்து பயன்படுத்துகிறோம் இந்த ஸ்க்ரப்பை நீங்கள் வாரத்தில் இரண்டு முறை பயன்படுத்திட்டு வரும்போதே உங்களுக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியும் இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு கையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டேன் இதை வாஷ் பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்ஸு காட்டுறேன் நீங்கள் வாஷ் பண்ணும்போது எப்பயுமே வந்து பச்சை தண்ணியிலையே நீங்கள் வந்து கையை வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் உங்களுக்கே நல்லா வந்து வித்தியாசம் தெரியும் அடுத்ததாக ஃபேஸ் பேக்குக்கு வந்து தேவையான பொருள் என்னென்னு பார்த்துலாம் முதல்ல முல்தானி மட்டி எடுத்திருக்கேன் அடுத்ததா கஸ்தூரி மஞ்சள் அடுத்ததாக பாதி உருளைக்கிழங்கு நான் தோல் சீவி எடுத்து வச்சிருக்கேன் லெமன் அப்புறம் சாத்துக்குடி இல்லைன்னா ஆரஞ்சு எடுத்துக்கோங்க எதாவது ஒன்று ஆப்ஷனல் தான் அடுத்ததான் தேன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவுல ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க முதல்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு பாதி உருளைக்கிழங்கு நம்ம தோல் சீவி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் உங்களுக்கு அரைச்சிட்டு வந்து நான் காட்டுறேன் அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ பாருங்கள் ரொம்பலாம் அடிக்கணும் இல்லை கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தாலும் ஓகே தான் நம்ம ஜூஸை மட்டும்தான் ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு ஜூஸை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து காட்டுறேன் ஸ்பூனை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஜூஸ் உருளைக்கிழங்குல உள்ள ஜூஸ் எல்லாமே வந்துடும் பாருங்கள் நான் ஜூஸ் எடுத்துட்டேன் இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கு ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு சரி இப்போ வந்து ஃபேஸ் பேக் வந்து ரெடி பண்ணலாம் முதல்ல முல்தோனி மட்டி வந்து ஒரு ஸ்பூன்லேருந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் வரைக்கும் முல்தானி மட்டி எடுத்துக்கோங்க நான் சொல்கிற மெஷர்மெண்ட் எல்லாமே என்னோடய கைக்கு ஏற்ற மாதிரியான மெஷர்மெண்ட் தான் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் முகம் மற்றும் கழுத்துக்கு தேவையான அளவு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்ததாக கஸ்தூரி மஞ்சள் வந்து நம்ம எடுக்க போகிறோம் கஸ்தூரி மஞ்சள் ஒரு கால் ஸ்பூன் வந்து போதும் இதை நீங்கள் பசங்க யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் ஸ்கின்ல ஸ்கின்னில் வந்து கலர் வந்து ஒட்டாது சும்மா நான் வந்து ஒரு பிஞ்சு ரெண்டு பி பிஞ்சு அளவுக்கு தான் நான் எடுத்திருப்பேன் பாருங்கள் அடுத்ததா நான் வந்து எனக்கு சாத்துக்குடி வீட்டில் இருந்ததுனால நான் வந்து அதை பயன்படுத்துகிறேன் நிறைய பேர் வீட்டில் அது இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் லெமனை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எலுமிச்சை பழம் நீங்கள் எலுமிச்ச பழமாக இருந்தாலும் சா சாத்துக்குடியாக இருந்தாலும் ஆரஞ்சாக இருந்தாலும் நீங்கள் ஒரு கால் ஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கோங்க ஆப்ஷனலுக்காக தான் நான் உங்களுக்கு அதை வச்சு காட்டியிருக்கேன் அடுத்ததாக தேன் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்ததான் உருளைக்கிழங்கு ஜூஸ் வந்து நீங்கள் முல்தானி மட்டியை நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான அளவு வரைக்கும் நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு ஜூஸை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் எந்த பதத்தில் இருக்கணும் அப்படின்றத காட்டிடுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ பாருங்கள் இந்த பதத்தில் தான் வந்து இருக்கணும் இ இப்படி இருந்தால் தான் உங்கள் முகத்தில் அப்ளை பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா முகத்தில் நிற்காது அப்படி வ வரும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த பதத்தில் இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு இப்போ நம்மளோட ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு நான் உங்களுக்கு கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன் உங்கள் முகம் மற்றும் கழுத்தில் வந்து கொஞ்சம் கூட கேப் விடாமல் நீங்கள் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கோங்க இதை அப்ளை பண்ணி ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டிங்கன்னா நல்லா ட்ரை ஆயிடும் அதுக்கப்புறமா நீங்கள் நார்மல் பச்சை தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிக்கலாம் இப்போது முல்தானி மட்டி வந்து உங்களுக்கே நல்லா தெரியும் நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்ல ஸ்கின்னு கலரும் கொடுக்கும் நல்ல ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும் அடுத்ததாக கஸ்தூரி மஞ்சள் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகத்தில் பிம்பிள்ஸ் எதுவுமே வராது அதுக்காக பயன்படுத்துகிறோம் அடுத்ததாக ஸ்கி லெமன் சாத்துக்குடி இல்லைன்னா ஆரஞ்சு இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் விட்டமின் சி இருக்கிறதுனால நம்ம ஸ்கின் வந்து நல்ல ஹெல்த்தியாக வச்சுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஸ்கி ஸ்கின்னுக்கு நல்ல கலர் வந்து கொடுக்கும் இப்போ தேன் வந்து முகத்துக்கு தேவையான ஈரப்பதத்தையும் கொடுக்கும் ஸ்கின்னில் பிம்பிள்ஸ் வராமல் பார்த்துக்கும் அடுத்ததாக உருளைக்கெழங்கு வந்து நம்ம முகத்தில் அங்கங்கே திட்டு திட்டாக இருக்கக்கூடிய டார்க் ஸ்பாட்ஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதையும் ரிமூவ் பண்ணிவிடும் முகத்தையும் நல்லா ஷைனிங்காக பொழிவாக வச்சுக்கும் கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணி ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் வரைக்கும் காயிற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க காஞ்சதுக்கப்புறமா நான் உங்களுக்கு வாஷ் பண்ணிவிட்டு வந்து காட்டுறேன் இங்கே பாருங்கள் நான் வாஷ் பண்ணிவிட்டேன் எவ்வளோ டிஃப்ரெண்ட்ஸ் தெரியுதுன்னு நீங்களே பாருங்கள் இந்த ஹோம் ரெமிடி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்